யோகா என்பது ஒரு மனப்பயிற்சி, அதோடு கூடிய உடற்பயிற்சி என்று நாங்கள் கருதுகிறோம். மகாவீரர் யோகாசனத்தோடு தொடர்புடையவர். புத்தர் யோக நிலையில் பயிற்சி உடையவர். எனவே யோகா என்பதை ஒரு குறிப்பிட்ட மதத்தோடு மட்டும் தொடர்புபடுத்துவதை விட மனித குலத்தின் மனவளக்கலை என்று தொடர்புபடுத்தினால் இந்தியா உலகுக்கு கொடுக்கிற கொடையாக இது திகழும் என்று நாங்கள் நம்புகிறோம். மனம், உடல், மூச்சு, இந்த மூன்றுக்குமான ஒத்துசைவுதான் யோகா. இது இன்றைய இளைய தலைமுறைக்கு நிறைய தேவைப்படுகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். காரணம், மன அழுத்தமும் அதிகப்படியான வேலை பழுவும் இளைய தலைமுறையை அழுத்துவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மனப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, இந்த மூன்றும் கூடிய யோகா இளைய தலைமுறையின் வாழ்க்கையை செம்மை செய்ய பயன்படும் கலையாக திகழும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிகவும் சிலரால் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, லயன் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, அறிவுகளே, டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களே, ஆர் செல்வம் அவர்களே,